சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே ரொம்ப நல்லா. கிளாஸ்ல இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொண்ணுக்கும் அப்பாக்குமான எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க, டெபியூட் டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெம்பரரி ஆக்டிங் வாஸ் நைஸ், அந்த பொண்ணோட ஆக்டிங் வாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, சென்டிமெண்டா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, இன்னும் நிறைய இருக்கு டைரக்டருக்கு. இன்னும் சூப்பரா பண்ணியிருக்காரு, சூப்பரா கரெக்டான இடத்துல எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, லைக் டிஃப்ரெண்ட் கான்செப்டா இருந்தது. அண்ட் ஜெயம் ரவி சார் வந்து சால்ட் அண்ட் பேப்பர்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தாரு. அனுபமா மேம் ஐ திங்க் ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா, அவங்க பார்ட்டும் நல்லா இருந்துச்சு. அண்ட் கீர்த்தி சுரேஷ் மேமும் நல்லா நடிச்சிருந்தாங்க அதில். பட் மற்றவங்க மேனரிசம்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு அதில். அண்ட் ஃபாதர் டாட்டர் காம்பினேஷனில் கான்செப்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இட் வாஸ் சூப்பர் குட், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங் இருந்த மாதிரி இருந்தது. பட் மற்றபடி மூவி இஸ் குட், பார்க்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல விறுவிறுப்பாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் மற்றவங்க மேனரிசம்ஸ்லாம் இருந்த மாதிரி இருந்தது, மற்ற ஆக்ட்ரஸோட மேனரிசம்ஸ்லாம். சால்ட் அண்ட் பெப்பரில் நல்லா ஹேண்ட்ஸமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை லேக்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு கிரிப்பாக உட்கார வைக்கணும். நல்ல நல்ல ஒரு கமர்ஷியலான படம், ஜெயம் ரவி வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. யோகி பாபுலாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இவங்க என்ன என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, மூவி வந்து கொஞ்சம் வேறு விதமாக எடுத்துகிட்டு போனோம். ஒரு ஒரு மர்டரை வந்து கொஞ்சம் மிஸ்ட்ரியாக காட்டணும், ஒரு வித்தியாசமான கொலை முறையில் நடக்கணுன்ற கான்செப்டை காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை பின்னாடி சயின்டிஃபிக்காக ஆராய்ஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி ஒரு கொலை பண்ணுறாங்கன்னா, ஒரு தகரத்தை தேய்ச்சி 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 காதுலேருந்து மூக்குலேருந்து ரத்தம் வந்து ஒருத்தர் சாவுறாராம். அது எப்படி பாசிபிலிட்டின்னு நமக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு சாகணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 185 decibels ஆச்சு இருக்கணும். அந்த சவுண்ட் எக்ஸ்ட்ரீமை தாண்டினா தான் இயர் ட்ரம்லாம் உடஞ்சி செத்து போவாங்க. பட் ஒரு தகரத்தை தேய்ச்சி 185 decibels தாண்ட முடியுமான்றது எந்த அளவுக்கு முடியுன்றது தெரியாது. ஸோ நம்பர் ஒன், அந்த கில்லிங் மிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஒரு ஜெயிலேருந்து வராரு, ஒரு பரோல் கைதியாக வராரு, ஒரு 3 murder பண்ணுறாரு, ஒரு 2 murder வந்து தெரியாமல் பண்ணுறாரு, தெரியாமல் இந்த சென்ஸ் மற்றவங்களுக்கு தெரியாமல் பண்ணிடுறாரு. 1 murder வந்து எல்லாருக்குமே தெரிகிற மாதிரியே தான் அமைஞ்சு போகுது, ஆனால் திருப்பியும் வந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாருன்னு புரியல. 2வது வந்து இவர் நண்பர் சொன்னார், இப்போ குழந்தையோ ஃபாதர் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. பட் அந்த சென்டிமெண்ட்டை இன்னும் டீப் அவுட் பண்ணி காட்டியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது ரொம்பவே வந்து ஒரு தூரமாகவே தான் இருக்கே தவிர்த்து, ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபாதர் சைல்டு சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப காட்டல. ஸோ இதெல்லாம் காட்டியிருந்தாங்கன்னா மூவி மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆ ஓகே ஆச்சு எல்லாமே. காமெடி கூட யோகி பாபு இந்த மாதிரி நல்லா தான் பண்ணியிருந்தார், எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அகிலன் இறைவி அதெல்லாம் வந்து அதை விட எவ்வளோ பெட்டர். இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஸ்க்ரீன் ஸ்டோரி வந்து காமன் தான், ஆனால் வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே இருந்தது. ஆமாம்மா, எமோஷனலும் த்ரில்லரும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணிருந்தாங்க. கேட் அண்ட் மவுஸ் கேம், அந்த கேட் அண்ட் மவுஸ் மூவி தான் அது. ஆ ஒர்க் அவுட் நல்லாவே ஒர்க் அவுட், நல்லாவே ஒர்க் அவுட். ஆக்டிங் நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக ஆக்ட் பண்ணல, அந்த அம்மா இன்ஸ்பெக்டராக அடிச்சிருக்காங்க, அவர் வந்து த்ரில்லர் அடிச்சிருக்காரு. சின்ன குழந்தைக்கு அப்பாவும் நடிச்சிருக்காரு, 13 வயசு பொண்ணுக்கும் அப்பாவும் நடிச்சிருக்காரு. ஆ நல்லா இருக்கு, எமோஷனல் நல்லா எமோஷனலாக கரெக்டாக இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, பாஸ்டாக போகுது. நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன, நம்ம எதிர்ச்சேரில் வந்து உட்கார வைக்கிற மாதிரி போகுது. ஓகே, 2-3 சீன் தான் ப்ரோ, ரொம்ப அதுக்குள்ளே போகல. பட் அந்த எமோஷன்ஸை மட்டும் கரெக்டாக காட்டியிருக்காங்க, அது நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஒரு சில சீன்ஸ் நம்மளுக்கு ப்ரெடிக்டபிளாகவே இருக்கும் ப்ரோ, ஏன்னா முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இவங்க தான் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும். பட் அதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதாக இருந்தாலுமே நம்மளை அந்த சஸ்பென்ஸோட வச்சுட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. ஓகே,
ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமா வந்தது ப்ரோ. யோகி பாபாவுக்கு ஒரு ட்ராவல் பண்றது சும்மா அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இல்ல, பட் அது அப்படியே நம்ம கடந்து போறப்ப நம்மள சிரிக்க வைக்கும். அது நல்லா இருந்தது, நல்லா ஒர்க் ஆச்சு. ஆமா, பட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இறைவனுக்கு அம்பார் பண்ணும்போது 200% ஃபார் பெட்டர் இது. இது ஸ்டோரி என்ன போர் ப்ளாட்டோ அது பண்ணியிருக்காரு, அதே மாதிரி அவரோட அந்த லுக்குக்கு அதை சட்டலாக தான் ப்ளே பண்ணணுன்றதை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு 10-14 வயசு அப்பா பொண்ணுக்கு அப்பாவும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அனுபமா கூட இருக்கிற அந்த ஒரு பாட்டு ரெண்டு ஒரு பாட்டு 4-5 சீன் தான் அனுபமா கூட வரும், பட் அந்த ரொமான்ஸ் கொஸ்டின் நல்லா பண்ணியிருக்காரு. ஹலோ வலிக்குது எனக்கு. ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு அவங்களோட கதையை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நான் வந்தேன். பட் இதுனா யூஸ்வல் ஸ்டோரியாக இருக்குது, ரொம்ப பழைய கதை. பொண்டாட்டியை கொள்வது, அதுக்கு வந்து பழி வாங்குறது அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ரோ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. எந்த சீன் ஃப்ளாட்டாக போகுது, அப்படியே எல்லாருமே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. கடைசி ஒரே ஒரு சீன் தான் வந்து எல்லாருமே கை தட்டினாங்களே. எங்கேயுமே கூஸ்பம் சீன்ஸோ எதுவுமே அப்படியே போகுது படம். அது பாடுன்னு இது தேட்டர் மெட்டீரியலே கிடையாது, ஓடிடிக்கான படம் இது. ஓர் அடி இது. ஆமாம், ஃபஸ்ட் ஆஃபு குழப்பி 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 சுற்றி எடுத்துன்னு போகிறாங்க. என்ன ஏது, ஒரு 10 நிமிஷம் படம் ஸ்டார்ட் ஆகி என்ன கதை ஏதாவது ரிவீல் பண்ணோம்ல, எதுவுமே புரியல, அப்படியே போகுது. செகண்ட் ஹாஃபில் சரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கேரக்டருக்கும் அவருக்கும் நான் எமோஷனல் கனெக்ட் எதுவுமே இல்லை, அப்படியே ஃப்ளாட்டாக போகுது அது பாட்டுன்னு. இல்லை, எல்லாமே யூஸ்வலு, எல்லாம் படத்தில் பார்த்தது எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ப்ரோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். எதுவும் பெருசாக இல்லைண்ணா, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை.